ராமநாதபுரம் மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோனி முத்தனிடம் கேட்கலாம். சோனி முத்தன், ராமநாதபுரத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது, இதுகுறித்த தகவல்களை பதிவுபடுங்க. அதாவது தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று மாவட்டந்தோறும் வெளியிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குன்ராஜ் ஆலிவர் தற்போது வெளியிட்டார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் கடந்த ஆண்டு நவம்பர் 16 தேதி தொடங்கியது. இதற்காக 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டன. புதிதாக பெயர் சேர்க்கவும் நீக்கவும் திருத்தவும் செய்யவும் அளிக்கப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டன. அவற்றில் உரிய முறையில் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர்கள் சேர்க்கப்பட்டன. திருத்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழகம் முழுவதும் இன்று வெளியிடப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர்கள் இறுதி பட்டியலை இன்று வெளியிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம், பரமக்குடி, முதுகுளத்தூர் மற்றும் திருவாடனை உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்த ஆண் வாக்காளர்கள் 576,343 பேரும், பெண் வாக்காளர்களாக 581,132 நபர்களும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 65 நபர்களும், ஆக மொத்த மாவட்டத்தில் மொத்தம் 11,57,540 வாக்காளர்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குன்ராஜ் ஆலியர் தற்போது வெளியிட்டுள்ளார். ராஜலட்சுமி, கோவை மாவட்டத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது, இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிக்குமாரிடம் கேட்கலாம். மணிக்குமார், கோவையை பொறுத்தவரைக்கும் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க? வணக்கம் லட்சுமி. கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து இன்று வெளியிடப்பட்டது. இது தேர்தல் பார்வையாளர் முனைவர் கருணாகரன் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கு ராசாமணி அவர்கள் வந்துட்டு இந்த வாக்காளர் பட்டியலை வந்து வெளியிட்டனர். இதுல வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் இருக்க 10 தொகுதிகளில் மொத்தமாக வாக்காளர் எண்ணிக்கை வந்து தற்பொழுது வந்து 30,62,777 ஆக உள்ளது, 744 ஆக உள்ளது. இது கடந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதை விட இது 92,011 பேர் வந்துட்டு இப்ப அதிகரித்துள்ளனர். மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா 979 பகுதிகளில் வந்துட்டு 3,048 வாக்கு சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது வந்து கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா மொத்தம் 10 இந்த நம்ம சட்டசபை தொகுதிகள் உள்ளன. அதுல வந்து அதிகபட்சமாக கவுண்டம்பாளையம் தொகுதியில் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 461,000 வாக்காளர்கள் வந்துட்டு இதில் இருக்கிறார்கள். அதே போல வந்து குறைந்தபட்சமாக வால்பாறை தொகுதியில வந்துட்டு 2,05,335 வாக்காளர்கள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா முதன் முறையாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள், அதாவது 18 வயது கடந்து 19 வயது பிறகு முதல் முறையாக வாக்காளர் பட்டியலில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கை 37,667 பேராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் பாலினத்தவர் வந்துட்டு 441 பேர் வந்துட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இது வந்து இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடும் போது வந்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்துட்டு கலந்து கொண்டார்கள். அவர்களான கேள்விகள், அவர்களுக்கான சந்தேகங்களுக்கெல்லாம் சரியான பதில் அளிக்கப்பட்டது. ஒரு ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்சமாக 1,000 வாக்காளர்கள் மட்டுமே இருப்பார்கள் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதிகமுள்ள அந்த வாக்காளர்கள் அதிகமுள்ள பகுதிகள் வந்து வாக்குச்சாவடியின் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கக்கூடும். வரும் நாட்களில் எவ்வளவு வாக்குச்சாவடிகள் இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்பதை வந்து தெரிவிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ராஜலட்சுமி, நீலகிரியில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது, கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அப்பாஸிடம் கேட்கலாம். அப்பாஸ், நீலகிரியில பொறுத்தவரைக்கும் எத்தனை ஆண் வாக்காளர்கள், எத்தனை பெண் வாக்காளர்கள் இருக்காங்க? நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஆண் வாக்காளர்கள் பாத்தீங்கன்னாக்கா உதக மண்டலத்துல 98,353 பேர் இருக்காங்க ஆண் வாக்காளர்கள். அதே மாதிரி பெண் வாக்காளர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா 1,06,775 ஆண் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது மற்றவர்கள் வந்து 10 பேர் இருக்காங்க. மொத்தமா உதகை, அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகை கான்ஸ்டியூசன்சியில 2,55,538 வாக்காளர்கள் இருக்காங்க. கூடலூரை பொறுத்தளவுக்கு 92,108 வாக்காளர்கள் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் பிறகு 96,496 வாக்காளர்கள் இருக்காங்க. மொத்தம் 1,88,604 வாக்காளர்கள் இருக்காங்க கூடலூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு. கூடலூர் தொகுதிங்கிறது வந்து தனி தொகுதி, எஸ்சி தொகுதி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குன்னூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 91,301 ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 99,999 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. மொத்தம் குன்னூர் தொகுதியில பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா 1,91,307 பேர் இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு மொத்தம் அதிகமா பாத்தீங்க அப்படின்னாக்கா 585,049 வாக்காளர்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிகபட்சமான வாக்காளர்கள், அதாவது புதுசா சேர்ந்திருக்க வாக்காளர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா
உதகமண்டலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன அப்படின்னாக்கா 1911 ஆண் வாக்காளர்களும் 2307 பெண் வாக்காளர்களும் மொத்தம் 4221 வாக்காளர்கள் உதகமண்டல தொகுதியில இருக்காங்க. அதாவது புதுசா சேர்ந்தவங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா கூடலூர் தொகுதி, அதாவது எஸ்டி தனி தொகுதியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடலூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு ஆண் வாக்காளர்கள் புதுசா சேர்ந்தவங்க 2557 வாக்காளர்களும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் 2192 பெண் வாக்காளர்களும் இருக்காங்க. அதே மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கூடலூர் தொகுதியில 4247 வாக்காளர்கள் இருக்காங்க. குன்னூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு, அதாவது 110 குன்னூர் தொகுதியை பொறுத்த அளவுக்கு 2249 வாக்காளர்கள் பெண் ஆண் வாக்காளர்கள் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 2575 பெண் வாக்காளர் இருக்காங்க. மொத்தம் 4828 வாக்காளர்கள் இதுல இருக்காங்க. இதுல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆண் வாக்காளர்கள் 6217 ஆண் வாக்காளர்களும் புதுசா சேர்ந்தவங்க. பெண் வாக்காளர்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா 7077 வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் இருக்காங்க. அதாவது மற்றவர்களும் பாத்தீங்க அப்படின்னாக்க 5 வாக்காளர்கள் இணைஞ்சிருக்காங்க. மொத்தம் 13296 புது வாக்காளர்கள் வந்து இல்ல இணைஞ்சிருக்காங்க. இதுல சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரஸ் அதாவது வாக்காளர்களோட சதவீதத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா 2.332% பேர் வந்து என்ன அப்படின்னாக்கா அதிகமாயிருக்காங்க. திண்டுக்கல்லில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், திண்டுக்கல்லை பொறுத்தவரைக்கும் மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்கு, எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு 7 தொகுதிகள் உள்ளன. திண்டுக்கல், வேடசந்தூர், நத்தம், ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை மற்ற 7 தொகுதிகள் உள்ளன. இன்று காலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜயலட்சுமி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவு 7 தொகுதிகளிலும் மொத்த வாக்காளர்கள் 1,73,438 பேர் உள்ளனர். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி சட்டமன்ற தொகுதிகளில் 1,35,992 பேர் உள்ளனர். பெண் வாக்காளர்கள் 1,41,735 பேர் உள்ளனர். இதர 36 பேர் என 2,77,763 பேர் உள்ளனர். அதே போல பாத்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில வந்து 1,16,797 ஆண்களும் பெண் வாக்காளர்கள் 1,23,408 பேர், இதரர் 32 பேர் என மொத்தம் 2,40,237 பேர் உள்ளனர். ஆத்தூர் தொகுதியில் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 1,39,982 பேர் எனவும் பெண் வாக்காளர்கள் 1,50,690 பேர் என இதர 26 பேர் என மொத்தம் 2,90,698 பேர் உள்ளனர். நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 1,19,204 பேரும் பெண் வாக்காளர்கள் 1,23,649 பேர் எனவும் இதர 10 பேர் என மொத்தம் 2,42,863 பேர் உள்ளனர். நத்தம் தொகுதியின் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 1,37,940 பேர், பெண் வாக்காளர்கள் 1,44,623 பேர், இதர 53 பேர் என மொத்தம் 2,82,611 பேர் உள்ளனர். திண்டுக்கல் தொகுதியில் பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 1,34,194 பேர் எனவும் பெண் வாக்காளர்கள் 1,41,730 பேர், இதர 55 பேர் என மொத்தம் வந்து திண்டுக்கல் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 2,75,779 பேர் உள்ளனர். வேடசந்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 1,28,834 பேர், பெண் வாக்காளர்கள் 1,34,425 பேர், இதர 3 பேர் என 2,63,622 பேர் எனவும் மொத்த 7 சட்டமன்ற தொகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் 9,12,943 பேர் உள்ளனர். பெண்கள் பாத்தீங்கன்னா 7 சட்டமன்ற தொகுதி சேர்ந்து 9,60,280 பேர் உள்ளனர். மாவட்டம் முழுவதும் மூன்றாம் பாலினம் எனப்படும் திருநங்கைகள் 280 பேர் உள்ளனர். மொத்தம் வந்து 1,73,438 பேர் மாவட்டம் முழுவதும் இன்று வெளியிடப்பட்ட சிறப்பு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜயலட்சுமி இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியலை வெளியிட
அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக திமுக கட்சி பிரமுகர்கள் சரி பெற்றுக்கொண்டது கஜலட்சுமி. ராஜ்குமார் தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.